திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த கல்லூரி தாளாளர் ஜோதி முருகன் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கல்லூரி மாணவியரிடம் பாலியல் தொந்தரவு அளித்ததாக போக்சோ வழக்கில் சிக்கிய திண்டுக்கல் சுரபி கல்லூரி தாளாளர் ஜோதி முருகன் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள முத்தனம்பட்டியில் சுரபி நர்சிங் கல்லூரி உள்ளது. இதன் தாளாளர் ஜோதி முருகன். இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளராகவும் உள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். சினிமா தயாரிப்பாளராக உள்ள ஜோதி முருகன் 10 படங்களில் கௌரவ வேடங்களில் நடித்தும் உள்ளார். சுரபி கல்லூரி தவிர ராமபிரபா கலைக்கல்லூரி, கவி பாலிடெக்னிக், சுரபி கேட்டரிங் கல்லூரி என பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இந்நிலையில் சுரபி நர்சிங் கல்லூரியில் படிக்கும் மாணவியருக்கு ஜோதி முருகன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்த தகவல் அறிந்த மாணவர்கள் வெள்ளிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் வைத்தே ஜோதி முருகனை அடித்து தாக்கினர். விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து மாணவ மாணவியர் சாலை மறியல் மற்றும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜோதி முருகனை கைது செய்யும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அறிவித்தனர். இதையடுத்து ஜோதி முருகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக விடுதி காப்பாளர் அர்ச்சனாவை போலீசார் கைது செய்தனர். கடந்த சனிக்கிழமை கல்லூரியில் தங்கியிருந்த மாணவியரிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஊருக்கு செல்ல சம்மதம் பெற்றனர். இதையடுத்து கல்லூரிக்கு அரசு பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் வரை மாணவர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் கல்லூரி இழுத்து மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவான தாளாளர் ஜோதி முருகன் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உள்ள குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி வெங்கடேசன் முன்னிலையில் சரணடைந்தார். விசாரணை நடத்திய நீதிபதி ஜோதி முருகனை வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து போலீசார் ஜோதி முருகனை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஜோதி முருகனை காவல் விசாரணையில் எடுத்து விசாரித்த பின்பே அவரால் பாதிக்கப்பட்ட மாணவியர் எத்தனை பேர் என்பது தெரியவரும் என்கின்றனர் போலீசார்.